எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இந்த கால வேளையில உங்களோட கூட ஆண்டவர் பேச போகிறார் ஒரு மிருக காட்சி சாலையில ஒருவர் நின்று அங்கு நடக்கிறத பார்த்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது ஒரு சிங்கம் இருந்த கூண்டுக்குள்ளாக அங்கு வேலை செய்கிற ஒரு மனிதன் தன் கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு உள்ள நுழைந்தாராம் அந்த மனிதன் அந்த இடத்தை எல்லாம் நல்லா அழகா கிளீன் பண்ண ஆரம்பிச்சாராம் சிங்கம் இருந்த இடத்துக்கு வந்த உடனே தன் கையில இருக்கிற அந்த தொடப்பத்தை வச்சு அந்த சிங்கத்தை கொஞ்சம் சீண்டி பார்த்தாராம் அந்த சிங்கமும் அந்த மனிதனை பார்த்து உருமிச்சா உருமிட்டு எழுந்து வேற இடத்துல போய் படுத்து அதை பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதர் இந்த மனிதன் மிகவும் தைரியம் வாய்ந்தவனாக இருக்கணும் என்று எண்ணி அந்த மனுஷன் கிட்ட போய் நீ மிகவும் தைரியமாக இருக்கிற தைரியமா உள்ள நுழைஞ்சி சிங்கத்தை உசிப்பி விட்டீரு அந்த சிங்கம் உங்க மேல பாய்ந்து கடிக்கும் அப்படின்ற பயம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாராம் உடனே அந்த மனிதர் நான் தைரியவானும் இல்ல இந்த சிங்கம் பயிற்சி பெற்றதும் இல்லை ஆனா இந்த வயதானது அதற்கு பல்லும் இல்ல அதனால ஒன்றும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூறி சிரிச்சாராம் பிரியமானவர்களே அப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் பிசாசு வந்து சில வேலைகளில் பயமுறுத்தி பார்க்கிறான் நம்முடைய பலவீனத்தை வைத்து பயமுறுத்துகிறான் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்களை வைத்து பயமுறுத்துகிறான் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை வைத்து பயமுறுத்துகிறான் ஏதோ ஒரு பயத்தை பிசாசானவன் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடைய தலையை ஆண்டவராகியேசு கிறிஸ்து சிலுவையில நசுக்கி போட்டிருக்கிறார் ஆதி அதிகாரம் மூன்று பதினைந்துல வாசிக்கிறபடி அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் பிசாசானவன் தோற்று போனவன் அவனுடைய தலையை ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நசுக்கி விட்டார் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து வசனம் எட்டுல நம்ம வாசிக்கிறோம் எந்த சிங்கமாவது விழுங்குறத பாத்துக்கிறீங்களா சிங்கம் என்றால் கடிச்சுதான் சாப்பிடுமே ஒழிய அது விழுங்காது ஆனா இந்த பிஷாசானவன் விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறானா பிரியமானவர்களே அவனுடைய தலையை ஆண்டவர் சிலுவையில நசிக்கி விட்டதுனால அவன் என்னதான் கெர்ச்சித்து பயமுறுத்தினாலும் அவனால நம்மை ஒன்றும் செய்ய முடியாது உங்க வாழ்க்கையில கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பயமுறுத்தலாம் அதை கண்டு பயப்படாதீங்க நீங்க வேலை செய்கிற இடத்தில் உங்கள் அன்ன வாழ்க்கையில அவன் பல தந்திர வேலைகளை செய்யலாம் ஆனா பயப்படாதீங்க அதான் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உங்களுக்கு விரோதமாய் திரள் கூட்டம் எழும்பி வரலாம் உங்களுக்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகள் செய்யலாம் நீங்கள் அழிந்துவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்யலாம் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எதிராக கூட்டம் கூடினவர்களை ஆண்டவர் உங்க பட்சத்துல கொண்டு வருவார் உங்க வேலை இடங்களில் நீங்கள் உண்மையாய் வேலை செய்ங்க ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயத்தோடு வேலை செய்யுங்க நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்கள் பச்சத்தில் இருப்பார் கர்த்தர் பயங்கர உங்களோடு கூட இருப்பார் நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு விரோதமாய் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த வாய்க்காதே போ கத்தருவங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுங்க கத்திர உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார் வெற்றியை தருவார் ஆண்டவரை மாத்திரம் விடாமல் பற்றி கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ செபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே இந்த காலை வேலையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா ஆயுதங்களும் ஏசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும்படியாய் செபிக்கிறோம் இவர்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கிருபை இவர்களை தாங்கி நடத்துவீராக உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டிப்பார டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ